இவ்வளவு அழகான வாய்ஸை எங்க சார் கண்டுபிடிச்சீங்க? ஏதோ கச்சேரி போயிருந்தேன், ரொம்ப அருமையா பண்ணாங்க. உங்க ஃபாதர் கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கேன். அதான் சார், உங்களை மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணா தான் இந்த மாதிரி நியூ சிங்கர்ஸ் எல்லாம் வர முடியும். நீங்க என்கரேஜ் பண்ணுங்க. எனக்கு அந்த சார், உன் பேர் என்னமா? கீதா. சினிமாவுக்கு வந்தாச்சு. ஆமா, பேரை மாத்திக்க வேண்டியதானே? நீங்க நல்ல பேரை பார்த்துவீங்க. சங்கீதத்துறைக்கு வந்ததுனால கீதா, இன்னிலிருந்து உன் பேரு சங்கீதம்மா. அழகான பங்களா, ஆடம்பரமான கார், கூட்ட குரல் கார், நீயும் தினம் ஆயிரக்கணக்கா சம்பாதிக்கிற. அப்படி இருக்கும் போது நீ எதையோ பறிகொடுத்த மாதிரி இருக்கிறது பார்த்தா எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்குமா. கீதா, உன் மனசு இருக்கிறது என்கிட்ட சொல்லு, உங்க அப்பா கிட்ட சொல்லி நான் சரி பண்றேமா. நான் அங்கேயே பாத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் இப்படி வாங்க. கீதாவை எதையோ பறிகொடுத்த மாதிரி இருக்கிறியேன்னு கேட்டா அவ மௌனமா பதில் சொல்லாம போயிட்டா. ஒரு தாய் கிட்ட பொண்ணு மௌனம் சாதிச்சா அவளுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுன்னு அர்த்தம். பாரு கீதா, 4 வருஷம் நல்லா பாடி சம்பாதிக்கட்டும், அவளும் செட்டில் ஆகட்டும், நாம ரெண்டு பேரும் செட்டில் ஆகலாம்.